ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GoPro9 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ரிவ்யூ ப்ளஸ் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பாக்ஸ் வாங்கிட்டேன், இப்போ வந்து ரிவ்யூ மட்டும் எப்படி இருக்குது, பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு, இதோட மைக்கு ஆக்சரீஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வாங்கியாச்சு, அது மைக்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஹெல்மெட் அடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு. இதை மட்டும் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா GoProவோட அஃபிஷியல் GoPro9 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரோமோ ஷாப்பில் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ நீங்கள் எதனாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்பியூரியோ ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட் இவங்களோட வெப்சைட்டான்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிங்க, அப்படி இல்லைன்னா க்ளவுடின், இவங்களது ரெண்டு மட்டும்தான் அஃபிஷியலான ஒரு வெப்சைட் உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக வரும். அதில் என்ன ஆஃபர் விடுறாங்களோ நீங்கள் மால் எதில் போனாலும் அதே ஆஃபருக்கு உங்களுக்கு கிடைக்கும். GoPro9 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1750mAh பேட்டரி ஒன்று, அப்புறம் ஹெல்மெட் சின் மவுண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ, இது மட்டும்தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சி டைப் கேபிள், இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான மெமரி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 128 சாண்ட் டிஸ்க் V30 எக்ஸ்ட்ரீம். இது பார்த்தீங்க அப்படின்னா 1600 சம்திங் நம்ம எடுத்தோம். கேமரா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37. நம்ம வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா ICICல வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு ஆஃபர் வந்து 2K வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணுறேன்னாங்க. அதனால் நம்ம 35 இந்த கேமோ, 1600 இந்த மெமரி கார்டோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 66600 சம்திங் வந்துருச்சு. இந்த கேமரா மட்டும் இல்லாமல் கேமரா அப்படியே ஆன் பண்ணிடலாம். இந்த கேமரா மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆக்சரிஸும் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ஆக்சரிஸாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதில் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு தேவையான கேஸு, அப்புறம் நம்ம மைக்கு வச்சு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அடாப்டர் தேவை கண்டிப்பாக. அந்த அடாப்டர் அது இல்லாமல் TRS டு TRRS கன்வெர்ட்டர், அது சேர்த்தே வருது ஒரு மைக்கில். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 300, அதை தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மவுண்ட்டு, ஒரு 40 மவுண்ட் கிட்ட நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிடுவோம், எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டு மக்களை செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா GoPro அடாப்டர் அப்படின்னா 4500 கிட்ட வந்திருக்கு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 4000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அடாப்டர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம பட்டுன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் இந்த வீடியோவை. அடாப்டர் நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, இந்த அடாப்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட், இந்த GoProவுக்கு சாரி GoProக்கான கேஸ் இது. இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1600 சம்திங் வந்துருக்கு. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோட்டோ விலாக் பண்ணுறேன் எல்லாருக்குமே. பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே லைட் வச்சுக்கலாம், மவுண்ட் பண்ணிக்கலாம் சைட்லேயும், மைக் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தேவையில்லை, மவுண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மேலே ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே தள்ளினீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி மைக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே தள்ளது ஓப்பன் ஆகிடும். அப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா GoProவோடைய பேட்டரி கேஸை கழட்டிடணும் நம்ம, இது தேவைப்படாது. இதை கழட்டுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு தம்ளையில் கரெக்டாக மேலே வச்சுக்கிட்டு கீழே ஒரு தம்ளை வச்சுட்டு ஒரு பிளாங்க் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஃபோல்டு மாதிரி தான் இருக்கும், இது ஓப்பன் பண்ணி தேவையப்படாது நம்மளுக்கு. இது கழட்டிட்டோம் அப்படின்னா இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா GoProவுடைய சி டைப் நம்ம மைக் அடாப்டர் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஆல்ரெடி டோர் ஓப்பன்லேயே இருக்கும். இது வாங்க அப்படியே மவுண்ட் பண்ணிடலாம். இப்போ மவுண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லோரும் வந்து இந்த சைடில் ஹெல்மெட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதை விட இது ரொம்ப ஈஸி. இவ்வளோதாங்க ஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு ஷேக்குமே எதுவுமே இல்லை இதில். பார்த்தீங்கன்னா அந்த TRS டு TRRS அந்த கன்வெர்ட்டர் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 1000 சம்திங் வருது. பட் நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தா அப்படின்னா ரெண்டுமே சேர்த்தே மைக்கும் இதுவும் சேர்த்தே அப்படி பார்த்தீங்கன்னா 300 தான் வந்திருக்கு. இந்த வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சுருக்கு பை கொடுத்துருக்காங்க, சுருக்கு பை கூட மைக் சேனல் மாதிரி கொடுத்துருக்காங்க மைக்கு காலர் செட் பண்ணுறதுக்கு காலரில், இது ரெண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கு ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டதுனால இப்படி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா TRRS கன்வெர்ட்டர்,
அதாங்க டிஆர்எஸ்னா ரொம்ப சிம்பிள் தாங்க, டிப்பு ரிங்கு ஸ்லிப்பு. இது நாலு வந்துச்சுன்னா டிஆர்ஆர்எஸ், ரெண்டு வந்துச்சு அப்படின்னா டிஆர்எஸ், இது மட்டும்தாங்க. இதை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஒர்க் ஆகுதா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம மவுண்ட் கண்டிப்பாக ஹெல்மெட்டுக்கு மவுண்ட் பண்ணுவோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லுவேன். ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டேன், நார்மலாக பேசும்போது பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் ஆனால் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மக்களே நல்லா இருக்கான்ட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சம் எடுக்க போகிறோம். சீரியஸ்லி 1000 வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல், 1000 பர்ஃபெக்டாக இருக்கும். 1000 பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ கொடுத்தாங்க கிட்டத்தட்ட உள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு சுருக்கு பையன் மட்டும் இருந்தது, எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மவுண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் மவுண்ட்டு, வாட்டருக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்லேயோ இல்லை சைக்கிள் ரைட் போகிறோம் அப்படின்னா அதில் மவுண்ட் பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டைட் ஹூக்கு, அப்புறம் ஒரு ஸ்க்ரூ, ஜே ஹூக்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேண்ட் மாதிரி கொடுத்துருக்கானுங்க, இந்த வெல்க்ரோ இதில் ஒரு பேண்ட் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் மவுண்ட்டு, பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டிக் வைஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது குவாலிட்டிலாம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா 3mm ஸ்டிக்கரு, இது ஒரு 12 ஸ்டிக்கர் கிட்ட கொடுத்துருக்காங்க. சிம் மவுண்ட்டு, ஹெட் மவுண்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபேட், நம்ம கோப்ரோக்கான ட்ரைபேடு, இது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் முடியலை, இது வேணால் வந்துகிட்டே இருக்குது பாருங்க. ஸ்க்ரூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்க்ரூக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய கேமரா வந்து சைடில் ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக ஒரு இதுவும் 3mm ஸ்டிக்கர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மவுண்ட்டுக்கான ஒரு லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லைங்க மொத்தமாக அதே எடுத்து நீங்கள் பார்த்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மவுண்ட்டு, ஹேண்டில் போடுறது. அப்புறம் காரில் யூஸ் பண்ணுறதுக்கான எல்லாமே சேர்த்து 1100 தான். இது அமேசானில் தான் வாங்கணும், நம்மளும் எல்லாமே அமேசான் பர்ச்சேஸ் தான். இது எல்லாமே குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க, எந்த டேமேஜ் எதுவுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஹெல்மெட்டுக்கு வந்து இப்போது லாங் ட்ரைவ்லாம் போகும், ஷார்ட் ட்ரைவ்லாம் போகிறாங்க அப்படின்னா ஹெல்மெட்டுக்கு எடுத்து ஈஸியாக பேக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மவுண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜே ஹூக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. கோப்ரோவில் என்ன இதோட கொடுத்தாங்களோ அதே குவாலிட்டியில் தான் இருக்குது, ஒரு சேஞ்சஸும் நல்ல பர்ஃபெக்டாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இவ்வளோதாங்க இதோட அன்பாக்சிங்.